பலி என்று சொல்கிறாய்? என்ன எப்படிப்பட்ட பலி? நரபலி என்றால் எப்படி? பூன் குருடு இந்த மாதிரிலாம் எனக்கு பலி வேணாம். பலி என்ன எப்படி வேணும்? ஒருத்திக்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், அழகிலே சிறந்தவனாக இருக்கணும், 16 வயது நிரம்பியவனாக இருக்கணும், அவனோ அரக்கர் குலத்தில் பிறந்த பாலகனாக இருக்கணும். அப்படியா? பட்டுமனை கொண்டு வந்து உன் வீடத்தில் பலி கொடுத்தா எனக்கு வரம் கொடுக்கும். தாயே, நீங்க எல்லாம் தேவர்கள் தானே? ஆமா. இதெல்லாம் தருவமா அடுக்குமா உங்களுக்கு? அகிலமே தாங்காது. ஆனா ஒரு தாய்க்கு ஒரு மகன் கல்விலே சிறந்தவனா இருக்கணும், குணத்திலே சிறந்தவனாக்க வேண்டும், ஒரு 16 வயது வாலிபனா இருக்கணும். அப்படியாப்பட்ட பாலகனை கொண்டு வந்து பலியிட்டா எனக்கு வரம் கொடுக்கும். அரக்கர் குலத்தில் பிறந்த பாலகனாக இருக்கணும். நான் எங்க போய் தேடுவோம்? இல்ல கேட்டாதான் பலிக்கு வருவாங்களா? கையிலே வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போல நீ பேசுவது இருக்கிறது. ஒன்னும் புரியல. எனக்கும் புரியல, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாது. அதை தெளிவா சொல்லுங்கள் பாப்போம். தெரியதா சுரா? உனக்கும் உன் மகள உன் மனைவியாகப்பட்ட விலோசனாவுக்கும் பிறந்த ஒரே ஒரு மகன். அறிவிலே சிறந்தவன், கல்வியில் ஞானம் பெற்றவன், அழகிலே சிறந்த பாலகன், தக்க 16 வயது நிரம்பிய பாலகன், அவன் அசுரகலத்தில் பிறந்த பாலகன். உன் மகன் வக்ரகேதுவை வெட்டி பலி கொடு. தாயே, தாய்க்கு ஒரு புள்ள, வாழைக்கு ஒரு குலை. என் மகனாகப்பட்ட வக்கரகேத பலி கொடுக்க சொல்கிறாய், இது தர்மமா இல்ல நீதியா? ஒன்னும் புரியாத உதிராக இருக்கிறது. எனக்கு சத்தியமான செய்திருக்கிற, அப்படி உன் மகனை வெட்டி பலி கொடுக்கவில்லை என்றா கடைசியாக உன்னையே நான் பலியாக ஏற்று விடுவேன். அப்படி எதுவும் செய்து விடாது. ஆனா அந்த பாலகனை கொண்டு வந்து பலியிட்டா எனக்கு வரம் கொடுப்பாயா? நிச்சயமாக உனக்கு வரம், எனக்கு பலி. போ, நிச்சயமாக நான் பலி கொடுக்கிறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகனை கொண்டு வந்து வெட்டி பலி கொடுக்கறேன் அப்படின்னு அந்த மலையாள பகவதிக்கு சத்தியம் செஞ்சிருக்கிறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகனை எங்க போய் தேட போற? என்ன பலசர கடையில விக்கிதான் 10 ரூபாய் விலை போட்டு வாங்கிட்டு வந்து வெட்டுறதுக்கு? அல்லது யாரையாவது போய் கேட்டா உன்னை வெட்டாது விடுவாங்களா? எனக்கு தேவை வரம், அதனால முடிவு செய்து விட்டேன். என் ஆசைக்கு பிறந்தட்ட ஒரே ஒரு மகன். எவ்வளவு ஒரு பெருமை, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு மகனை பெக்கறதுக்கு எவ்வளவு எல்லாம் எத்தனை கோயில் குளத்துக்கு போனீங்க? அதனால என்னுடைய மகனாகப்பட்ட வக்கரகர் இருக்கிறான், அவனையே இழுத்து வந்து இந்த மலையாள பகவதிக்கு நான் பலி கொடுக்கறேன்டா. அந்த ஒரு மகனை பெத்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு தவமா தவம் இருந்தீங்க! அரிசியமா ஒரு மகனை பெத்தீங்க, அத கொண்டுகிட்டு வந்து வெட்டி பலி கொடுக்கறன்னு சொல்றியே, இது நீதியா தர்மமா? நீ செய்யறது அதர்மமா? நீதி தர்மம் எல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவை வரம். என் மகன் எனக்கு பெரிதல்ல, மகன் எப்பாலும் பெத்துக்கலாம், ஆனா வரத்தை வாங்க முடியுமா? அதனால இப்பொழுதே சென்று உன்னுடைய தந்தையார் அழைத்தார் என்று என் மகன் பாடசாலைக்கு சென்றிருப்பான். உன் தந்தையார் அழைத்தார் என்று என் மகன் வக்கரகேதை அழைத்து வா, பிறகு வந்து சந்திக்கிறோம். எனக்கு தேவை வரம், வரம், வரம். என் தாய் தந்தைகள், என் பெற்றிக்கு என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா என்ன? ஒரு ஆள் கூப்பிட்டு மிரட்டி கேட்டா தான் நான் சொல்லுவனா? எப்படி எனக்கு தெரியாது? தெரியுமா என்ன கண்ணு? என்ன உங்க குடும்பத்து பேரு? 3 தலைமுறையா தெரியும். 3 தலைமுறைகள் யார் யாரு? உங்க பாட்டன் பேர் என்ன? ஒப்ப யாரு? உன் பேர் என்ன? என்ன 3 தலைமுறையா தெரியும். நிச்சயமாகி, நிச்சயமா, உண்மையாகி, உறுதியாகி, சத்தியமாகி, உன் தாயின் மீது தெரியாத. சரி, தெரியும் என்றால் மக்கள் மத்தியிலே சபை நடுவிலே ஏன் வெறும் தந்திரங்களை எடுத்துரிப்பீராகி சொன்ன மிரட்ட கூடாது? என்ன உங்க பாட்டம் பேரு? நல்லூரு, நல்லூரு தோட்டிக்காட்டு முனைப்பு கோயில் பூசேரி செட்டு பாட்டை. சரி சரி, ஒப்ப யார் தெரியுமா? யாரு? செட்டு.
பூசாரி மகன் மகன் எங்க சித்த வாத்தியார் மொப்பை ஓஹோ உனக்கு படிக்கவும் தெரியுமா என்னடி உன்னையும் அவங்க அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு வந்தாங்க அம்மா என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டு எங்க சித்தப்பன் கூட்டிக்கிட்டு கரும்பு காட்ட கூட்டிக்கிட்டான் அவன் எதிர்த்து என்ன வேலை பண்ற கரும்பு சோமனுங்கிறதுக்கு எனக்கு தான் கெட்ட வாரம்னா பிடிக்காது தெரியாது இது நல்ல வாரம் அப்படியா கரும்பு சோமனுங்கிறதுக்கு உன் பேர் என்ன தெரியுமா எங்க சித்த வாத்தியார் மகன் நல்லூர் மாதப்ப வாத்தியார் நீ இந்த நாடகத்திலே நான் யார் இந்த நாடகத்துல நீ யார் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியும் எப்படி நீங்க யாருன்னு சொன்னா தெரியும் சொல்லவில்லையே தெரியாது நாட்டுக்கு நாடு நாடு பேரும் புகழும் சிறந்த தாய் திரு பொன்னாடு தாய் திருநாட்டின் பெயர் என்ன நாச்சிப்பாளையம் நாச்சிப்பாளையம் என்றால் நம்முடைய வீரவன்னிய சத்திரியர்கள் நிறைந்த புண்ணிய பூமியாகும் அதாவது ஸ்ரீலாசி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலம் எல்லாம் அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ காளியம்மனுடைய சன்னிதானத்தில் இருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் அத்தனை அன்பு உள்ளங்களும் திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கோபுரம் எப்படி வருடத்திற்கு வருட மேன்மையிலும் வளர்கிறதோ அதே போல அவருடைய ஆதீனம் வளர்ந்து சுகி சிவியாய் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன் நாடெங்கும் உலகம் எங்கும் நம்முடைய கலை இந்த தெருக்கூத்து கலையை பரப்பி மக்கள் பார்த்து மகிழ வேண்டும் இந்த கலையை அழியாமல் வளர வேண்டும் என்பதை நோக்கமாக நம்முடைய தனம் வீடியோஸ் யூடியூப் சேனல் அவர்கள் வருகிறது நம்முடைய நாடகத்தை விடிய முற்பதமாக எடுத்து நாட்டு மக்களுக்கு இன்று பார்க்காதவர்கள் நாளை அவர்களுடைய வீட்டிலே இருந்து இந்த நாடகத்தை பார்த்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட நம்முடைய தனம் வீடியோஸ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நமது நாடகை கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த தனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் புது புது நாடகங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் அவர்களுக்கு நமது நாடகை கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று வைத்த நாடகத்திலே நான் யார் தெரியுமா யாரு
பிறந்த வடிவுள்ள பழகனாய் விளங்கி வரக்கூடிய காலை கதிரொலியும் மாலை சூரியனை போல் தகு தகு வென்று பிரகாசிக்கின்ற என் பெயர் கண்மணி பக்கரிகேது பாலன். அப்படி பேரு வக்கரகேது பாலனா இருந்த போதும் உன் தாய் தந்தைகள் யாரு? ஏனே பெற்றி என் தாய் யார் யார் யாரு தந்தை யார் 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 சாமி? Thank you.
பெயர் விலோசன அம்மையார் உன் தாயோ விலோசனா அப்படி தாய் விலோசனா அம்மையா இருந்தாலும் உன் தந்தை யாரு என் தந்தையார் எரிகண்ட மகோராஜன் அசுரவேந்தன் விலோசன அம்மையா இருக்கும் எரிகண்டா சூழலுக்கு நீங்க எத்தனை பேர் ஒரு தாய்க்கு ஒரு மகனா அப்படி பிறந்திருக்கீங்களே உங்க தாய் உங்களை எப்படி எல்லாம் வளர்த்துறாங்க உங்க தாய் உங்களை வளர்த்துற அதிசயம் எப்படி நானும் ஒரு தாய்க்கு ஒரு பையன் தான் அதனால உன் தாய்க்கு எங்க தாய்க்கு வித்தியாசம் பாக்குறேன் அப்படியோ உங்க தாய் எப்படி எல்லாம் வளர்த்துறாங்க ஏன் தாய் என்னை எப்படி வளர்த்து ஆளாக்கினால் தெரியுமா பையன் நல்ல நேர விளக்கு ஐயா உத்தமனை பெற்றெடுத்தாயா எனக்கு மாதிரி
தவம் இருந்து வரமா வரங்கிடந்து வண்டிக்கால் தவம் இருந்து ஒத்துமனை பெற்றெடுத்தாள். மாறாளை யானை கட்டி மடிமேல நடப்பழக்கி, தோழாளை யானை கட்டி தடிமேல நடவழக்கி, தங்கத்தால தகடடித்து அந்த தங்க தகடின் மேல் என் தாயா என்னை நடைபலக்கி வளர்த்தாள்.